வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கப்படுற வீடியோ தலைப்பு என்னன்னா, ஃபேட்டி லிவர் இருந்தால் பயப்படணுமா, அதாவது கொழுப்பு படிந்த ஈரல் இருந்தால் பயப்படணுமா. ஏன்னா இது வந்து எல்லாரும் பொதுவாக கேட்குற கேள்வி. எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு, எனக்கு அதனால வயிறு வலிக்குதா, அதனால எனக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா, கிரேட் ஒன் இருக்கு, அதனால நான் பயப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈரலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நம்ம எலும்பு கூட்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதுக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அது வந்து நார்மலாக இருக்கிற லிவர் செல்ஸ் எல்லாம் போய் 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 அதில் கொழுப்பு படிய ஆரம்பிக்கிறது தான் ஃபேட்டி லிவர். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அது வந்து ஒரு 10% ஆஃப் த வெயிட் ஆஃப் த, அதாவது 2 கிலோ இருக்குன்னா அது 200 கிராம்க்கு அதில் ஃபேட் வந்துடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சீரியஸாக தான் போகும். ஸோ 10% ஃபேட் டெபாசிட்னா ரொம்ப சீரியஸ். சரி, ஓகே, இதுக்கு முன்னால் எனக்கு கிரேட் 1 இருக்குது, அதெல்லாம் நான் பயப்படணுமா? முதல்ல வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட்டில ரொம்ப பெரிய பிரச்சனை கொடுக்காது, இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமலும் இருக்கும். பட் ஆனால் அதை வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் போகாமல், இது ப்ரோக்ரஸ் ஆகி அடுத்த லெவல் போகாமல் நம்ம தடுத்துக்கிறது சிரோசிஸ் லெவல், அதாவது லிவர் ஃபெயிலியர் போகிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் யூஸ்வலாக கேட்பாங்க, எங்கள் கிரேட் 1 இருக்குது, 2 இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி யூஸ்வலாக ஜென்ரலாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஃபேட்டி லெவலுக்கு காரணங்கள் நிறையா இருக்கலாம். அது வந்து மேலே 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆல்கஹால் ஃபேட்டி லிவர்னு சொல்லலாம், இல்லை நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லலாம். இத்தவிர இதில் வந்து நிறைய மருந்துகளால் வரலாம், ஏஜ்னால் வரலாம், வெயிட்டு, ஒபிசிட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் பிரிச்சிட்டோம்னா அதுக்கு கீழே ஒபிசிட்டி வந்து ரொம்ப மெயின் காரணம். மெட்டபாலிக் சிண்ட்ரோம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருந்தால் அது மாதிரி ஃபேட்டி லிவர் வரலாம். ஏஜ் ஃபேக்டர் கூட கூட வரலாம். மெனபாஸ்க்கு அப்புறம் நிறைய போடலாம் மாத்திரைங்க, எஸ்பெஷலி ஹார்ட் கொடுக்குற மாத்திரைங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுனால இதெல்லாம் வரலாம். சரி, ஓகே, இதில் கிரேட் வந்து 1, 2, 3, 4 பிரிச்சுக்கலாம். கிரேட் 1ங்கிறது சிம்பிள் ஃபேட்டி லிவர், இது வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள அல்ட்ராசவுண்ட் மிஷினாக ரொம்ப லேட்டஸ்டாக இருந்தால் சின்ன விஷயத்தை கூட நல்லா பிக்கப் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் கிரேட் 1ங்கிறது ஒரு இருக்கலாம். பட் இது வந்து எந்த பாதிப்பும் கொடுக்காது, எந்த சிம்டமும் கொடுக்காது, எந்த இதுவும் வயிற்று வலி எதுவுமே இருக்காது. இது ஒரு கிரேட் 2 அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன், ஸ்டேட்டோ ஹெப்படைட்டிஸ் அப்படிம்பாங்க. அதாவது கொஞ்சமாக ரணமாக அந்த ஈரல் வந்து லிவர் வந்து இந்த ஃபேட் டெபாசிட் ஆகி ஆகி ரணமாக இருக்குது, அதனால கொஞ்சம் பிளட் சேஞ்சஸ்லாம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் தெரியலாம். இது வந்து கிரேட் 2. இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து இதை ப்ராக்ரஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். 3வது ஸ்டேஜ் கிரேட் 3 அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஃபைப்ரோசிஸ் மாங்க. இந்த ரணமானது புண்ணாகி புண்ணாகி தழும்புகள் வருது, ஃபைப்ரோசிஸ் தான் அந்த தழும்புகள்னு சொல்கிறது. அது வந்து கிரேட் 3. இது ரொம்ப இதுவும் சீரியஸ். 4வது ஸ்டேஜ் சிரோசிஸ், இந்த தழும்புகள் ஆகி லிவர் இவ்வளோ பெரிய லிவர் அது சுருங்க ஆரம்பிக்கிறது, அதான் லிவர் ஃபெயிலியர் போகிறதுங்கிறது. இது வந்து கிரேட் 4 வச்சுக்கலாம். ஸோ கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று உங்களுக்கு மாத்திரை மருந்துகள் எதுவும் கிடையாது, தேவையில்லை. என்னன்னா லைஃப் ஸ்டைல், உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி, அதில் முக்கியமானது வெயிட்டை கம்மி பண்ணுறது, சென்ட்ரல் ஒபிசிட்டி, உங்களோட இடுப்பு சைஸை வந்து ஆம்பளையாக இருந்தால் 90 சென்டிமீட்டருக்கு கீழேயும் பெண்களாக இருந்தால் 80 சென்டிமீட்டருக்கு கீழே வைத்துக் கொள்ளணும். அடுத்தது இந்த மற்ற பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த வியாதிகள்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதுவே போதும். கிரேட் 2க்கு வந்து கண்டிப்பாக இதை சீரியஸாக எடுத்துக்கணும். இதில் முன்னே சொன்ன எல்லா பிரதையும் பார்த்துக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து, சொன்னது சுகர் அதெல்லாம் கரெக்டாக லைஃப் ஸ்டைலாம் மாற்றிக்கிட்டு டாக்டரை பார்த்து அவங்க அதுக்கு ஏதாவது பண்ணணுமா, இதுக்கு ஏதாவது வரதுக்கு காரணம் இருக்கான்னு சொல்லி அதை ட்ரீட் பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் பார்த்து இது பண்ணி கொடுக்கலாம். கிரேட் 3லாம் போயிடுச்சுன்னா உடம்பு ப்ரிப்பேர்ட் ஃபார் ஒரு லிவர் ஃபெயிலியர் போய் அதுக்கு லிவர் மாற்றுற அளவுக்கு நம்ம யோசிக்கலாம். ஸோ அதனால் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னாவே பயப்படணும் அவசியம் இல்லை. பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கொள்ளாமல் அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல உங்கள் லைஃப் ஸ்டைல், ஓவராக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றது, ஆல்கஹால் நிறைய சாப்பிட்றது அதெல்லாம் விட்டுறணும். ஆல்கஹாலே ஒரு சாப்பிடக்கூடாது. கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தை விட்டுறணும், கொலஸ்ட்ரால் ஃபேட்டி ஐட்டங்கள் எல்லாம் குறைச்சணும், முக்கியமாக வெயிட்டை குறைக்கணும். சொன்ன மாதிரி இடுப்பளவு ஆம்பளை இருந்தால் 90 சென்டிமீட்டர், பொம்பளை 80 சென்டிமீட்டர் வந்து வச்சுக்கணும். அடுத்தது இந்த சுகர், பிபி, அதுக்குள்ள மாத்திரைகள் அதெல்லாம் வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் சொல்கிறத கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸ்லீப் ஆப்னியா அதுவும் இருக்கான்னு பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணாவே இந்த ஃபேட்டி லிவருக்கு நம்ம ஒரு இதாக எடுத்துக்கலாம். அதுக்காக தேவையில்லாமல் பயப்பட தேவையில்லை, அதுக்காக அதை ஒரு கண்டுக்காமல் இருக்கக்கூடும். வணக்கம்.